என்னமா இது ரோட் மறிச்சு கார் நிப்பாட்டிருக்கீங்க முதல்ல கார் எடுங்க ஐயா அதுக்காக என்ன மன்னிக்கணும் என்னமா என்ன விஷயம் என் பேர் ஸ்வேதா ஒரு காரண காரியமா தான் உங்களை இப்படி வழி மறிச்சு பேச வேண்டிய நிலைமை உருவாயிடுச்சு நான் வேற யாரும் இல்ல இப்போ நீங்க சந்திச்சு பேசிட்டு வரீங்களே முத்தர் சார் அவரோட பொண்டாட்டினா என்னமா சொல்றீங்க இப்போதான் நாங்க அவர் மனைவியை வீட்ல பார்த்தோமே அவங்க பேர் கூட வெண்ணிலானு சொன்னாங்களே அவங்க முதல் மனைவி அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தாலி கட்டனாரு நான் இன்னொரு மனைவி என்னமா சொல்றீங்க அது கூட காலத்தோட கோலத்தால நடந்த அநியாயம் ஏனா முத்தர் சுமாமாவ முதல் முதலா கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதே நான் தான் ஆமாங்க எங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் கூட இருக்கான் அத ஊர்க்காரங்க முன்னால என் மாமாவே ஒத்துக்கிட்டாரு ஊர்க்காரங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் எல்லாம் தெரியும் ஆனாலும் இப்போ வரைக்கும் எனக்கான அங்கீகாரத்தை அவர் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்காரு ஏன் விஷயத்துல முத்தர் சமாமா தொடர்ந்து துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனால ஊருக்குள்ள அவருக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாயிருக்கு அதை எப்படியாவது போக்கணும்னு நினைச்சுதான் இப்படி ஊருக்கு நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டு கோவில் கட்டுற வேலைய ஆரம்பிச்சிருக்காரு என்னமா சொல்றீங்க அவர் நடவடிக்கையை பாக்குறப்ப அப்படிலாம் தெரியலையே அவரு பசுத்தோல் போத்துன புலி அப்படிதான் இருப்பார் அத பார்த்தலாம் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அந்த கோவில் வேலை மட்டும் முழுசா முடிஞ்சிடுச்சுனா எனக்கான நியாயம் கிடைக்காமலேயே போயிடுங்க சரிமா நாங்க என்ன உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க இந்த நிமிஷமே இந்த கோவில் கட்டற வேலையில இருந்து ரெண்டு பேருமே விலகிடுங்க எனக்கான நியாயமும் அங்கீகாரமும் கிடைச்சதுக்கு அப்புறம் சத்தியமா நானே முத்தர் சம்மாமா கூட சேர்ந்து உங்களை கூப்பிட்டு இந்த கோவில் கட்டற வேலையில உங்களை ஈடுபடுத்துறேன் இப்போதான் நாங்க கோவில் கட்டற வேலையில முழுமையா ஈடுபடுறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படி இருக்கறப்போ திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம் காரணம் நான் உங்களுக்கு சொல்லியா தரணும் ஏதாவது செல சரியா வரல இல்ல அபசகுணமான சகுனங்கள் வருது அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோவில் கட்டறதை தள்ளி போடுங்களேன் ப்ளீஸ் இங்க பாருங்கம்மா நீங்க வேணா இப்படி பேசலாம் நினைக்கலாம் ஆனா மனுஷங்களையும் தாண்டி கடவுளோட கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்படி கடவுள் செல செய்யறதாகட்டும் கோயில் கட்டுறதாகட்டும் வெளி பார்வைக்கு நம்ம மனுஷனோட செயல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும் இத மனுஷங்களான நாங்க செய்யறதா நீங்க நினைக்கிறீங்க கடவுளே எங்களுக்குள்ள பூந்து அதுக்கான தேவையை அதுவே நிறைவேற்றிக்கிறதுமா அதை நீங்க புரிஞ்சுக்கங்கம்மா அதனால மனுஷங்க நாம யாரும் அதை தடுக்கிறதுக்கு கடவுளா நினைச்சு தடுத்தா தான் உண்டு தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க என்ன பேசுறீங்க நீங்க மனுஷன் நினைச்சா முடியாதது ஒண்ணும் இல்ல இந்த உலகத்துல சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல நிலாவுக்கே போய் மனுஷன் இறங்கலையா ஒரு காலத்துல கடவுள்னு அதை கும்பிட்ட மனுஷன் அதுல போய் இறங்கினதானே சாதனையோட உச்சக்கட்டம் நீங்க நல்லா பேசுறீங்கம்மா எனக்காக பேசுறையா என் வாழ்க்கைக்காக பேசுறேன் என் குழந்தைக்காக பேசுறேன் அதனாலதான் இத்தனையும் பேச வேண்டியது இருக்கு இங்க பாருங்க நீங்க முத்தாரம்மன் கோயில் மதுராந்தகம் பெருமாள் கோயில்னு பல கோவில்களை கட்டியிருக்கீங்க அப்படிப்பட்ட பெருமைகள் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதும் எனக்கு தெரியும் நீங்க உங்க பொண்ணை உங்க ஊருக்கு பக்கத்திலே கட்டி கொடுத்துருக்கீங்க பையனை செங்கல்பட்டுக்கு பிகாம் படிக்கிறதுக்கு அனுப்புறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசுல பொண்ணு இருக்கா நீங்க நல்லா இருந்தா தானே கூடிய சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் என்னமா மிரட்டி பாக்குறீங்களா சாச்சா மிரட்டி எல்லாம் பாக்கலங்க என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் இத பாருங்கம்மா நீங்க வழி காட்டுங்கன்னு சொல்றீங்க ஆனா எங்களை வழி நடத்துறது அந்த கடவுள் தான் அசைவம் சாப்பிட்ற கையால கடவுள் சிலையை தொடக்கூடாது அசைவத்தையே தொடாத ஆளுங்க நாங்க முழுக்க முழுக்க எங்களை சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தெய்வ பணியில ஈடுபட முடியும் அப்படிப்பட்ட சுத்தமும் ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் எங்களுக்கு நல்லது மட்டுமே தேடித்தரும்னு நாங்க நம்புறோம் நீங்க எதை வேணாலும் செஞ்சுக்கங்க நாங்க கடவுளை நம்புறவங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரி இந்த கோவில் பணிய கடவுளா பார்த்து தடுத்தா மட்டும்தான் உண்டு மனுஷங்க நாம நினைச்சா நிறுத்தவே முடியாதுமா
அப்படி மட்டும் நீங்க செஞ்சிட்டா நீங்க கடவுளை ஜெயிச்சிட்டதா நாங்க நம்புறோம் சரி இந்த நிமிஷம் நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் ஒத்துக்கறேன் நான் கட்டுப்படுறேன் ஆனா ஒரு காலம் நான் உங்களை ரோட்ல வழி மறிச்சு மிரட்டின விஷயம் முத்தர் சம்மா காதுக்கு போக கூடாது நாங்க எதுக்காகமா சொல்றோம் எங்களுக்கு அவசியமே இல்ல அது அவர் காதுக்கு போறணும்னு அந்த ஆத்தா நினைச்சா கண்டிப்பா போய் சேரும் இதுல கருவியா செயல்படுறது இல்லன்னு நாங்க தீர்மானிச்சிட்டோம் அப்போ நீங்க இப்ப சொன்ன மாதிரி கண்டிப்பா வருவோம் மினி எச்சரியை எடுத்துட்டு வருவோம் வாங்க வாங்க இவ்வளவு மிரட்டியும் உங்க பயப்பட மாட்டேங்கிறாங்களே இந்த கோவில் கட்டுறதுக்கு விடவே கூடாது எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் மாமா உங்க அண்ணன் தானே நீங்க அவர் அப்படி பேசுனதுக்கு அப்படியே கொதிச்சு கொதிச்சு வர உங்க பொண்டாட்டி நீங்க கலை விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் கண்ட்ரோல் பண்ணலனா தரிகெட்டு ஆடுவானே தான் எனக்கு தோணுது மாமா உனக்காக தான் நீ காத்துட்டு இருக்க எனக்காகவா அது ஒரு நாள் நடந்தது இல்லையே ஓஹோ நீ நடந்துக்கிறதுக்கு உனக்கு இப்படி எல்லாம் வேற நினைப்பு இருக்கா முத்தரசர் காண்ட திமிர்ல ரொம்ப அப்படியே எகிற இந்த எகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஏன் ஏன் எகிற கூடாது ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன குற்றவாளி மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்க உன் புருஷ எனக்கு எதிராக அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க இங்க பாருங்க நான் அந்த இடத்துல நியாயத்தை தான் பேசுனேன் அப்படியே நியாயம் பெரிய பஞ்சாயத்து தலைவிவ வாய கம்பளி சொம்பு தரட்டா போய் பஞ்சாயத்து பண்றியா அப்படியே போட் பொல்லாத நியாயத்தை பேசுறான் நியாயத்தை பொது சொத்துல இருந்து காசு எடுத்து அவர் கோயில கட்டுவாரு அத பண்ண கூடாதுன்னு தடுத்தா நீங்க எல்லாம் எழுத்து பேசுவீங்களா இங்க பாரு நீங்க பேசுறதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்குற ஆள் இந்த மருது இல்ல அவர் இந்த பொது சொத்துல இருந்து ஒரு பைசா கூட எடுக்க கூடாது அப்படி எடுத்து கோயில கட்டிறதுக்கு நான் விடவும் மாட்டேன் இங்க பாருங்க இப்பயும் சொல்றேன் இந்த மொத்த சொத்தும் முத்தரசன் மாமாவோடது தான் அத பத்தி பேசுறதுக்கோ அதுல நீங்க எனக்கு அவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும் கேக்குறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது நீங்களா இருந்தாலும் சரி இல்ல ஜனனி கார்த்திகா இருந்தாலும் சரி புரியுதா என்னது அவர் அப்படி வாங்கிக்கன்னு குடுக்கும்போது எப்படிங்க முடியாதுன்னு மறுக்க முடியும் அப்படி மறுத்தா மாமாவோட மனசு சங்கடப்படாதா கட்டின புருஷன் எங்க இருக்கிட்டு போனாலும் பரவாயில்ல என் மனசு சங்கடப்பட்டாலும் அதை பத்தி கவலை இல்ல ஆனா முத்தரச மனசு சங்கடப்படுமோன்னு ரொம்ப கவலைப்படுறியோ இங்க பாருங்க நல்ல விதமா பேசினா நானும் நல்ல விதமா பேசுவேன் சும்மா இந்த பம்பு எடுத்துக்கிட்ட வேலை என்கிட்ட வேணாம் நீங்க நல்ல புத்தியோட என்ன அனுசரிச்சு போற நல்லவரா இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு நான் கவலைப்படலாம் ஆனா நீங்க தான் சுய புத்தியே இல்லாம சொல் பேச்சு கிட்ட ஆடுறவரால இருக்கீங்க ரிமோட் கண்ட்ரோல் வேற எங்கயோல இருக்கு இந்த நிமிஷம் கூட சுயமா பேசுறீங்களா இல்ல வேற யாராச்சும் தூண்டி விட்டு பேசுறீங்களான்னு யாருக்கு தெரியும் ஏய் யாரு தூண்டி விட்டு பேசா யாரு தூண்டி விட்டு பேசா எது போன போதுன்னு விட்டு மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்க எங்கடி அந்த பத்திரம் எங்கடி அந்த பத்திரம் 25 ஏக்கர் அந்த பத்திரத்தை மட்டும் என்கிட்ட காட்டி அப்படியே கிழிச்சு போடுறேன் அப்பதாண்டி உனக்கு எல்லாம் புத்தி வரும் இங்க பாருங்க வேணா சொன்னா கேளுங்க ஏய் என்ன என்னடி சொன்னா கேக்கணும் என்ன என்ன என்னடி வாய் நீளுது என்ன பேசு பேசுடி
என்ன பேச்சு பேசுற? என்னடி என்ன வேண்டாம், என்னடி வேண்டாம். ஏன் பொண்டாட்டி தானே நீ? உன்னை அடிப்பேன் மிதிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன், என்னெல்லாம் யாரு தடுக்க முடியாது. புரியுதா இல்லையா? புரியுதா 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 புரியுதா? ராஸ்கல் என்னடி நினைச்சிட்டு இருக்க? தூங்கி போட்டு மிதிச்சிருவேன் ராஸ்கல். ஏய் எதுக்கு இப்ப கதவை சாத்துற? அடி வாங்குறது வெளில கேட்க கூடாதுன்னா? சத்தம் கேட்டு முத்தரசன் மாமா உள்ள வந்தா தேவையில்லாம உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரும். அதுக்காகத்தான் பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கணும். புரியுதுல? சரி நான் கேட்டேன் அந்த பத்திரம் போய் எடுத்துருவா போ. வேண்டாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னடி இல்ல திமுறா, என்கிட்ட கையில இட்டு பேசுறேன். இத பாருங்க, வேண்டாம் சொன்னா ஒரு தடவை கேளுங்க. இந்த அடிக்கிற வழியில என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்படிதான் அடிப்பேன், அப்படிதான் அடிப்பேன், அப்படிதான் அடிப்பேன். ஆம்பளடி நான் என்ன எது பேச உன்னை விட்டு நினைச்சியா? உன்ன கைய விடு. என்னடி கட்ட புருஷியா போட்டு அடிக்க? நல்லா இருக்கா? அன்னைக்கு ஏதாவது ஆச்சு? ஐயோ மருந்து மாமா கதவு திறங்க. இப்படி வந்து
என்ன பேசுற? இல்ல இல்ல, கலைய ரொம்ப அடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு கையெல்லாம் வலிக்குதா? கிண்டலா? இல்லண்ணே, எனக்கு என்னமோ இந்த வின்னர் படத்துல வந்த மாதிரி அடி வாங்கினது நீங்களும் அடி கொடுத்தது அவங்களும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, அடி வாங்கின மாதிரி எல்லாம் இருக்கு. அக்ஷயா, நான் அண்ணம்மா, தெரிஞ்சு தெரியாம உனக்கு நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை மனசுலயே வச்சுக்க. இது புருஷன் பொண்டாட்டி சண்டை, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு சரியாயிடும். அதனால இந்த மாதிரி ஓப்பனாலாம் எதுவும் பேசக்கூடாது, சரியா? நான் போய் எங்கேயாவது கராத்த கிளாஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை மட்டும் பிள்ளைகளை சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் என் இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆயிருமா? இந்த விஷயம் நமக்குள்ளேயே ரகசியமாக இருக்கட்டும். சங்கீதா, நீயும் தான். குறிப்பா இந்த விஷயம் ஸ்வேதாக்கு மட்டும் சொல்லிராதீங்க. சரி, நான் சொல்ல மாட்டேனே. சங்கீதா, இப்ப கூட லைட்டா பசிக்குது. ஆமா, ரொம்ப பசிக்குது. தர தர. ஐயோ, தானே வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. அது லைட் டேமேஜ் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஆமாண்ணே, நல்லா கராத்தே கிளாஸா பார்த்து ஜாயின் பண்ணுங்க. தற்காப்பு கலைய கத்து வச்சுக்கிறது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்க போங்க, பார்த்து பொறுமையா போங்க. இப்போ நம்ம என்ன சாப்பிடலாம்? நமக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணலாமா? நல்லா சாப்பிடலாம். என்ன கலை, சின்ன மாமா இப்படி போட்டு அடிச்சிருக்காரு. உன் சத்தத்தை கேட்டு எனக்கு அடி வயிறே கலங்கிருச்சு. ரொம்ப அடிச்சிட்டாரா? ஐஸ் எடுத்துட்டு வரட்டுமா, இல்ல வெந்நீர் எடுத்துட்டு வந்து ஒத்திரம் கொடுக்கட்டுமா? நீ ஆளை மாத்தி கேக்குற. என்ன சொல்ற? என்ன கலை இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்களை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்காரு. ஐயோ ரணிலா, புரியாம பேசிட்டு இருக்க. நான் தான் அவருக்காக மூடியெல்லாம் இப்படி கலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். இதெல்லாம் பார்த்து நீ ஒன்னும் பயப்படாத. இப்படி கலைஞ்சிருக்கிறது அடி வாங்கினதுனால இல்ல, அடி கொடுத்ததுனால. என்ன சொல்ற கலை, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹனி, நீங்க சமாளிக்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. முத்தரசன கிட்ட நாங்க சொல்லிட்டு போன நினைச்சுதானே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐயோ, இல்லவே இல்ல. இங்க பாரு வண்ணிலா, அது இதுன்னு பேசி சும்மா வம்பளத்துட்டு இருந்தாரு. ஏன் எதுக்கு பேசிட்டு இருக்க? அத பண்ற இத பண்றன்னு சும்மா நொய் நொயிட்டு இருந்தாரு. அதுவும் பேச்சோட நிறுத்தாம தலையில வேற ரெண்டு தட்டு தட்டுனாரு. பயங்கரமா கடுப்பாயிடுச்சு. எத்தனை நாளைக்குதான் நானும் பொறுத்து பொறுத்து போறது? குட்ட குட்ட குனிஞ்சிட்டு இருந்தா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்படி அடங்கி போறது சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு காட்டு காட்டுன்னு காட்டிட்டேன். அடி வாங்கினது கொஞ்சமில்ல நெஞ்சமில்ல, யாத்திரத்தை பூராத்தையும் அவர் உடம்புல கொட்டி தீர்த்துட்டேன். இத்தனை அடியும் வாங்கிட்டு தான் உங்க முன்னாடி கத்த கூட முடியாம கெத்தா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடி வீராப்பா வடிவேல் மாதிரி போயிட்டு இருக்கிறாரு.